Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்து காட்ட போறேன். அது ரவா இட்லி. வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு எதுவும் இல்லைன்னா நம்ம சட்டுன செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது, இந்த ரவா இட்லி. இதுக்கு இங்கே சில இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ரவை தான். ஸோ சில தாளிப்பு பொருட்கள் எல்லாம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் செய்யும் போது எப்பப்போ போடணுன்றது நான் சொல்கிறேன். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க எண்ணெயில் செஞ்சுக்கலாம், ஆனால் நெய்யில் செஞ்சால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா கொஞ்சம் உருகட்டும். நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா நெய்யில் வறுபடட்டும். அடுத்து ஒரு அரை இன்ச்சு போல இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு போல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரவா இட்லியில் இந்த முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே வந்து நல்லா இது கொஞ்சம் வறுபடட்டும். அந்த முந்திரியெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம் இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரவையை நாம் வறுக்கும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கக்கூடாது, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் போல் இதை இப்படியே வந்து கலந்து விட்டுட்டுருங்க. அந்த நெய்யில் வந்து அந்த ரவையெல்லாம் நல்லா வறுக்கும்போது நல்ல வாசம் இருக்குது, அதனால தான் நெய் வந்து போட்டு இதை செய்யலான்னு சொன்னேன் நான். இந்த ரவையை வறுப்படும் போது ஒரு சிட்டிக்கே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயத்தை நீங்கள் தாளிக்கிற பொருள் போடும்போது தாளித்தாலும் சரி, இந்த நேரத்தில் போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் இதை கைவிடாமல் கிண்டிட்டே இருக்கலாம். நான் இன்னைக்கு செய்கிற ரவை வந்து வெள்ளை ரவை தான். ரவா இட்லிக்கு வெள்ளை ரவையில் தான் செய்யணும், செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த ரவை வந்து நம்ம கிண்டும்போது அடிபிடிக்காமல் பார்த்துட்டே இருங்க, அதுக்காக தான் கிண்டிட்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய நிறம் மாறக்கூடாது. ஸோ அதனால தான் நான் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வந்து வறுபட்டாச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம வறுத்து வச்ச இந்த ரவா மிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு இதில் ஒரு டிப் சொல்கிறேன். இதுதான் வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ரவா மிக்ஸ். இந்த ரவா மிக்ஸன் வந்து நீங்கள் வந்து ஒரு காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உடனே என்னீங்கன்னா செய்யணும் அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து இந்த ரவா மிக்ஸை போட்டு நீங்கள் ரவா இட்லி செஞ்சுக்கலாம், இல்லைனா வந்து உப்புமா கூட கிண்டிக்கலானுங்க. உப்புமா கிண்டுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் உப்புமா கிண்டிட்டுனா இதிலே தாளிக்கிற பொருள் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உப்புமா கிண்டிக்கலாம், இல்லையா ரவா இட்லியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆறட்டும். ஆறிட்ட பிறகு அடுத்து ரவா இட்லிக்கு என்ன செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போது இந்த ரவா மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதில் தயிர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான். 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிக்காத தயிர் தான் சேர்க்கணும் இதுக்கு. இந்த தயிரில் இந்த ரவா மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காகும், அந்த ரவை ஊற ஊற வந்து நல்லா இருக்க பிடிக்கும். அதுக்காக தண்ணி வந்து நிறையவும் ஊற்றிடக்கூடாது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த பேட்டர் ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் போல நல்லா ஊறணும் ஊறிட்ட பிறகு காட்றேன் இப்போ இங்க பாருங்க ஒரு 15 நிமிஷம் போல ஆயிருக்கு இது நல்லா இன்னும் இறுகிடுச்சு இப்போ கொஞ்சம் போல தண்ணி விட்டு இது நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் போல தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணியாவே இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியா இருந்தா அந்த இட்லி வந்து கொஞ்சம் தட்டு தட்டியா அந்த மாதிரி இருக்கும் வெந்து வரும்போது சோ வந்து நம்ம இட்லி மாவுக்கு எப்படி இட்லி சுடுவோமோ அந்த பதத்துக்கு இருக்கணும் இங்க பாருங்க பார்த்தா தெரியுது இல்லையா இப்போ கொத்தமல்லி தழைகள் வச்சிருக்கேன் இத தூவிக்கலாம் இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கறேன் குக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் மாவு பதம் பாருங்க கரெக்ட்டா இருக்கு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ரொம்ப தண்ணி விட்டீங்கனா இட்லி தட்ட தட்டையா வரும் சோ ஆப்பா சோடா போட்டிருக்கனால நல்ல ஃப்ளஃபியா வரும் இட்லி இப்போ அவ்வளவுதான் நம்ம இட்லி தட்டல ஊத்தி வேக வச்சி எடுத்துறலாம் இப்போ இந்த இட்லி தட்டல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இதுல முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருக்கேன் இது ஒன்னு போல வெச்சுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சும்மா அழகுக்காக நான் செய்றேன் இப்போ இட்லி ஊத்திடலாம் இப்போ இந்த ரவா இட்லி mix ஊத்தியாச்சு இத நாம வேக வச்சி எடுத்துடலாம் நான் இங்க அடியில தண்ணி விட்டுருக்கேன் இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல வேகட்டும் இங்க பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவா இட்லி எல்லாம் சுட 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 ரெடி ஆயிருச்சு இத எடுத்து இப்போ ஒரு சர்விங் பிளேட்ல மாத்திட்டு காட்றேன் ரொம்ப சிம்பிளா ரவை தயிர முட்டை வெச்சி செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்பாஸ்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் போட்ட அந்த 1 கப் ரவைக்கு எனக்கு ஒரு 8 ரவா இட்லி போல கிடைச்சிருக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி ஒரு நல்ல சைட் டிஷ் கூடவே சுட சுட சாம்பார் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வேறொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் பை